ஹெல்மெட் போடாத வக்கீல்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி ஜூலை 1 முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாய ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் வக்கீல்கள் பலர் ஹெல்மெட் போடாமல் போலீசாரிடம் தகராறு செய்வதாக புகார் எழுந்தது. மதுரையில் வக்கீல்கள் சிலர் ஹெல்மெட் அணிவதற்கு எதிராக ஊர்வலமும் சென்றனர். இது தொடர்பான புகாரை கவனத்தில் எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் ஹெல்மெட் போடாத வக்கீல்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் ஹெல்மெட் தொடர்பான வழக்கு வெள்ளி என்று நீதிபதி கிருபாகரன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தலைமை கூடுதல் வக்கீல் அரவிந்த் பாண்டியனிடம் கட்டாய ஹெல்மெட் உத்தரவை தமிழக அரசு எந்த அளவுக்கு பின்பற்றி வருகிறது, ஹெல்மெட் போடாமல் போகும் வக்கீல்கள் மீது இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்று கேள்வி எழுப்பினார். இது தொடர்பான அறிக்கையை வரும் திங்களன்று தாக்கல் செய்வதாக அரசு வக்கீல் கூறியதை அடுத்து விசாரணையை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார்.